ஒரு சாதாரண நந்தான்ற பையன் எப்படி ஒரு டெக் சேனல்ல வேர்ல்டு லெவல்ல 515வது இடத்தை பிடிச்சாரு, மாசம் 80 லட்சம் வியூஸ் எப்படி ஜென்ரேட் பண்றாரு, அவர் வீடியோல என்னென்னலாம் மேஜிக் பண்றாரு, எப்படி அவர் சேனலுக்கு வியூஸ் வர வைக்கிறாரு அப்படிங்கறத அக்குவேர் ஆணிவேரா இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு யூடியூபர் இல்ல புதுசா சேனல் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு யூடியூப் சேனல் நல்லா ரன் ஆகணும்னா அதுக்கு ஆடியன்ஸ் சப்போர்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுக்காக இவர் எடுத்த நீஷ் தான் டெக் சேனல். நீஷ்னா என்னன்னா தனக்கு உகந்ததாக அமையும் பணி. டெக் சேனலுக்கு ஒரு நாளைக்கு 25,000 வியூஸ் வந்தாலே ஓஹோன்னு வாழ்க்கை தான். எதுக்குன்னா என்டர்டைன்மெண்ட் விட டெக் சேனலுக்கு இன்கம் அதிகம். ஆனா A2D சேனலுக்கு அப்ராக்சிமேட்டா 2,50,000 வியூஸ் வருது. நான் சொல்றது கரண்ட் 2023. இவர் ஆரம்பத்துல ஒரு கேமிங் சேனல் மாதிரி தான் ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்றாரு, டெக்னாலஜி பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் SSD மானிட்டர் வைரஸ் பத்தி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறார். அப்போ வருஷம் 2017. அப்போ மார்க்கெட்ல லீடிங்ல இந்த டாபிக்ஸ்ல போயிட்டு இருந்தது ரெண்டு யூடியூபர்ஸ், ஒன்னு தமிழ் செல்வன் இன்னொன்னு டெக் பாஸ். அப்பவே டெக் ரிவ்யூன்னு வீடியோ போட்டு முதல்ல சேனல் தமிழ் டெக் பாப்பாச்சு, இவர் பாத்தீங்கன்னா இவருக்கு எல்லாமே சம்பந்தம் இருக்கு, இவருக்கு எத்தனை இவரே சொல்லிப்பாரு, ஆனா எனக்கு எதுவும் தெரியல. அது நான் பாக்குறது புதுசா மச்சம் புதுக்கி இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரே மொபைல்ல ரெண்டு ஜியோ சிம், அதுவும் ஜியோ புக்கி. இது பேர் என்ன டெக் டயர், அந்த சேனல் பத்தி பேசி நக்கலடிக்க ஆரம்பிச்சாரு. அப்போ இவர் பார்ட் டைமா யூடியூபும் ஃபுல் டைமா கேமிங் டெவலப்பர் ஒர்க்கும் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த சமயத்துல பெரும்பாலும் எல்லார் வீட்லயுமே ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி A2D நந்தா 2018 யூடியூப்ல ஒரு வீடியோ போடுறாரு, உங்க PC-யை நீங்களே ரெடி பண்ணலாம்னு. அதுக்கு எவ்வளவு செலவாகும்னு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போடுறாரு, அதை எப்படி பண்ணணும்னு செஞ்சும் காமிக்கிறாரு. அந்த வீடியோஸ்க்கு கமெண்ட்ஸ்ல கஸ்டமர் எல்லாம் வர ஆரம்பிச்சாங்க. சில பேர் எனக்கும் PC பில்ட் பண்ணணும் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சாங்க. இப்போ இந்த டைம்ல சேனலும் மானிட்டைசேஷன் எனேபிள் ஆயிடுச்சு, பிசினஸும் டபுள் ஆயிடுச்சு. இப்போ A2D யூடியூப் சேனல் ஒரு பக்கம் பிளஸ் A2D PC பில்டிங் இன்னொரு பக்கம். நான் சொல்றது 2018. இப்போ யூடியூப் ஆடியன்ஸ் எல்லாம் PC ல இல்ல லேப்டாப்ல ஏதாவது டவுட்னா A2D சேனல் ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் யூடியூப் அண்ட் PC பில்டிங் ஃபுல் டைம் ஆயிடுச்சு. அவருக்கு ஒரு பெரிய விஷயம் புரிஞ்சது, நம்ம மக்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போட்டா மக்கள் நல்லா ரெஸ்பாண்ட் பண்றாங்கன்னு. அவர் ஒரு டீம் ஃபார்ம் பண்றாரு, அந்த டைம்ல வந்து இன்கம் வச்சு. அடுத்தது ஜாப்ல இருந்து ஃபுல் டைமா யூடியூப் அண்ட் PC பில்டிங்ல இறங்குறாரு, பிசினஸ் யூடியூப்ல ப்ரமோட் பண்றாரு, அதே நேரம் வீடியோஸையும் வைரல் ஆகுறாரு. இப்போ வீடியோக்குள்ள என்னெல்லாம் மேஜிக் பண்றாருன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் நந்தாவோட லுக்கு சாதாரணமாக தான் ஆரம்பிக்கும், பெரிய ஆடம்பரம்லாம் இருக்காது, ஒரு பாசிட்டிவ் அண்ட் ஃப்ரெண்ட்லி வைப்ரேஷன் கொடுக்கும். அவர் மட்டும் ஹைலைட் ஆக காரணம் அவுட்ஃபிட், அவரோட அவுட்ஃபிட் ஒரு வெல்கமிங் வைப்ரேஷன் கொடுக்கும். பெரும்பாலும் சிங்கிள் கலர் டிஷர்ட் வித் டெக்ஸ்டோட தான் இருக்கும், இது ஆடியன்ஸ்க்கு ஃபோக்கஸ் மட்டும் இல்லாமல் ஒரு ரிலாக்ஸ் வைபையும் கொடுக்கும், எப்படின்னா ஒரு ஃப்ரெண்டோட வீடியோ பார்க்குற மாதிரி. அடுத்தது லைட்டிங், ஆரம்பத்திலிருந்து லைட்டிங் வீடியோக்கு வீடியோ இம்ப்ரூவ் பண்ணிட்டே தான் இருந்தது. அவர் யூஸ் பண்ணுறது ஹை கீ லைட் SL200 காடெக்ஸோடது. ஸோ இந்த லைட்டோட ரேட் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25,000 ரூபாய் அந்த லைட் மட்டும், அப்புறம் இதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 29 ரூபாய் ஆச்சு. அப்புறம் ஃபில் லைட் அண்ட் பேக்ரவுண்ட் லைட், இது சப்ஜெக்டை ஹார்டாக காமிக்காம ரொம்ப சாஃப்டாக காமிக்கும், இதுவும் ஒரு வைப் கொடுக்கும். ஃபேஸில் கான்ட்ராஸ்ட்லாம் இருக்காது பெருசா, லைட்டிங் ஒரு 45 டிகிரியிலிருந்து வர்றதால ஐ இரிட்டேஷன் இருக்காது. அப்புறம் பேக்ரவுண்டில் RGB லைட்ஸ், அதுவும் ப்ளசன்ட் ஃபீல் கொடுக்கும், பார்க்கறதுக்கு ஒரு பாசிட்டிவ் மூட் கொடுக்கும். இந்த மாதிரி சாஃப்ட் பாக்ஸ் லைட்டிங்லாம் காஸ்ட் ஒரு 25,000 மேலே தான் வரும், பட் ஒர்த்து தான் பெரிய சேனலுக்குலாம். உங்கள் சேனலுக்கு லைட்டிங் வேணும்னா நீங்களும் ட்ரை பண்ணலாம். இந்த லுக் வேணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் லைட்டை ரெஃப்ளெக்டர் யூஸ் பண்ணி எப்படி அவுட்டோரில் கொண்டு வரதுன்னு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட்ஜெட்டில் இன்டோரில் பண்ணணும்னா ஃப்ளட் லைட் யூஸ் பண்ணி அது 300 ரூபாயில் இருந்துருக்கு, ப்ராப்பர் டிஃபியூசர் க்ளோத் யூஸ் பண்ணி எப்படி எடுத்துட்டு வர முடியும் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பேக்ரவுண்ட் வாலுக்கும் அவருக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும், அப்படி இருக்கும்போது தான் அது ரொம்ப அழகாக சப்ஜெக்டை எடுத்து கொடுக்கும். நான் இன்னொரு விஷயம் நோட் பண்ணேன், அவர் வீடியோவில் ஓவர் ஜூம் பண்ண மாட்டார், அப்போ தான் ஸ்மூத்தாக இருக்கும்னு. ஆடியன்ஸ்க்கும் ஒரு கான்ஃபிடென்ட் ஃபீல் கொடுக்கும். டெஸ்கில் நின்று பேசுறதுலாம் வெஸ்டர்ன் சைடில் நிறைய இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவாங்க, எதுக்குன்னா ஒரு கன்வர்சேஷன் ஸ்டைலில் இருக்கும், ஆடியன்ஸ் கூடவே நின்று பேசுகிற மாதிரி. இது எல்லாத்துக்கும் மேலே கேமரா, குவாலிட்டியான கேமரா இருந்தால் தான் இது எல்லாமே ஒர்க் ஆகும். 4K எடுத்து 1080 பிக்சலில் கம்ப்ரஸ் பண்ணாலும் கிட்டத்தட்ட 4K லுக்கு தான் கொடுக்கும். அதுலேயும் ராவாக எடுத்து வீடியோவை கலர் கரெக்ஷன் பண்ணுறப்போ ரொம்ப அழகாக எடுத்து கொடுக்கும், மூவிஸ்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க. அடுத்தது டாப் டவுன் ஷாட், அது வியூவர்ஸ்க்கு எப்பயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு பக்கம் வாய்ஸும் இன்னொரு பக்கம் டாப் டவுன் ஷாட்டும் காமிக்கும் போது அது வேற ஒரு லெவலில் இருக்கும், ஒரு நல்ல கம்யூனிகேஷன் அப்பீல் கிடைக்கும் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து. ஸ்பீக்கிங் ஸ்டைல், அவர் பேசுறது கன்வர்சேஷனல் டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்வர்சேஷன் டோன்னா எக்ஸாம்பிளுக்கு வெல்கம் வியூவர்ஸ்னு சொல்றது ஃபார்மல் டோன், ஹலோ சோல்ஜர்ஸ்னு சொல்றது கன்வர்சேஷன் டோன். ஃபார்முலா பேசும்போது நியூட்ரலா இருக்கும், கன்வர்சேஷன் டோன்ல பேசும்போது எமோஷனலா இருக்கும். ஒவ்வொரு டாபிக் பத்தி பேசும்போதும் பாடி லாங்குவேஜ் எக்ஸ்பிரஷன் இருக்கும், அதே மாதிரி கை கால் அசைவுலாம் இருக்கும், அது வீடியோக்கு பெரிய இம்பாக்ட் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோ பாருங்க, சேர்ல உட்காந்து பேசுறப்போ இவ்வளவு ஃபிளெக்சிபிள் இருக்காது பாடிக்கு, நின்று பேசும்போது இதை ஈஸியா அச்சீவ் பண்ணிட முடியும், இன்ஸ்டன்டா ஆடியன்ஸ் கூட கனெக்ட் பண்ண முடியும், வேல்யூவும் அதிகமாகும். ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம், அதை ரொம்ப ஸ்பெஷலாக பேசுவார். ஃபர்ஸ்ட் 20 செகண்ட்ல பேசும்போது PNG பபுள்ஸ் எலமெண்ட்ஸ்லாம் பாப்அப் ஆகும், பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி பாப்அப் பண்ணுறது இது ஆடியன்ஸ்க்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகரிக்கும். இந்த PNG பபுள்ஸ்லாம் ஃபிளாட் ஐக்கான் அப்புறம் பல வெப்சைட்ல ஃப்ரீயாகவே கிடைக்கும். பேசும்போது டிரான்சேஷன், அது ஆரம்பத்துலேருந்தே இவர் ஃபாலோ பண்ணுறாரு. அப்புறம் BGM பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ், அதுதான் பெரிய வைப் வீடியோக்கு கொடுக்குறது, அது இவர் ரொம்ப பெரிய அளவில் ஃபாலோ பண்ணல,
பட் மினிமலா யூஸ் பண்றது, அதுவும் ஒரு பிளஸ் தான். பி ரோல் தான் இதற்கு பெரிய ஹைலைட். ஒவ்வொரு வீடியோக்கும் 25-30 செகண்ட்க்கு ஒரு பி ரோல் ரன் பண்ணி ஆடியன்ஸ் என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டே இருப்பாரு. அடுத்தது தம்மை. பொதுவா வீடியோட உயிர் நாடி அப்படிங்கிறது கிளிக் த்ரூ ரேட், இன்னொன்னு வாட்ச் டைம். இந்த ரெண்டும் தான் உங்க சேனல உயிரோட வச்சுக்க ஹெல்ப் பண்றது. கிளிக் த்ரூ ரேட்னா உங்க வீடியோவை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணி பாக்குறவங்க. கிளிக் பண்ணணும்னா தம்மை நல்லா இருக்கணும். இவரோட திறமையே ரெண்டு வார்த்தையில ஹோல் ஸ்டோரியையும் தம்மையில கொண்டு வந்துருவாரு. இவரை ஹைலைட் பண்ண இவருக்கு பிரைட் கலரும் டிரெஸ்ஸுக்கும் சேர்த்து பேக்ரவுண்ட்ல சீம்லெஸ் கலர் தான் யூஸ் பண்ணுவார். அந்த கலர்ஸ் எப்பவுமே ஃப்ரண்ட்ல இருக்கிறவங்களை எடுத்து காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம போட்டோ ஸ்டுடியோல எல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, ஈஸியா ஐடென்டிஃபை ஆகிறதுக்காக போல்டு ஃபாண்ட் தான் யூஸ் பண்ணுவாரு. இப்போ கரண்டா அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது கூட அமெரிக்கன் கேப்டன் அப்படிங்கிற ஒரு ஃபாண்ட். தின் ஃபாண்ட் எல்லாம் யூஸ் பண்ணா நல்லா வெளியில எடுத்து காமிக்காது அப்படிங்கறது அவருக்கு தெரியும். சில டைம் 3D எஃபெக்ட் கூட ஆட் பண்ணுவாரு. கொலாபரேஷன் பண்ற பர்சனோட இமேஜ் சேர்த்து போடுவாரு, அவங்க ஆடியன்ஸுக்கும் ரீச் ஆகணும்னு. கம்பாரிசன் பிசினஸ் வீடியோ தம்ப்நெயில போடுவாரு. இது யூடியூப் ஆரம்பிச்சதுல இருந்து ஃபேமஸ் தான், வீடியோஸ் எல்லாமே வைரல் ஆகும். அடுத்தது ஃபேஸ் எமோஷன்ஸ் ஆட் பண்ணுவாரு. அது எதுக்குன்னா பொதுவா மக்கள் மத்தவங்க கோவப்படுறத கவனிப்பாங்க, ரியாக்ட் பண்ணுவாங்க, அதுக்காக தான். ஹை குவாலிட்டி தம்ப்நெயில்ஸ் இமேஜஸ் யூஸ் பண்ணுவாரு, க்ளோஸ் அப்பா யூஸ் பண்ணுவாரு, அப்பதான் நோட்டீஸ் பண்ண முடியும் அப்படிங்கறதுக்காக. அதே நேரத்துல ப்ராடக்ட் போட்டோவும் போட்டு தம்ப்நெயில பிராண்டையும் ப்ரமோட் பண்ணுவாரு. அடுத்தது டைட்டில்ஸ். டைட்டில்ஸ் எப்பவுமே ரஃப் அண்ட் டஃபா தான் இருக்கும். ரெண்டாவது மோஸ்ட்லி டைட்டில்ஸ் எல்லாம் சேலஞ்ச் பண்ற மாதிரி தான் இருக்கும், அதுவும் தேர்ட் பார்ட்டியை வம்புழுக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி டைட்டில்ஸ்க்கு தான் எப்பவுமே கிக் இருக்கும். உருட்டு, வடக்கு நண்பர், சோல்ஜர்ஸ் அப்படின்னு கீவேர்டு ட்ரெண்ட் பண்ணுவாரு. அது ஈஸியா A2D பிராண்டை கிரியேட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது ஃபேக் ப்ராடக்ட்ஸ் டைட்டில் வச்சா பொதுவா பயங்கரமா ரீச் ஆகும். அந்த அனாலிட்டிக்ஸ் A2D நல்லாவே தெரியும். நெக்ஸ்ட் மைக்ரோஃபோன் வயர்லெஸ். ரோட் மைக்னு நினைக்கிறேன், பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். ஆடியோவும் லேகிங் இல்லாம அவுட்புட் வரும். வாய்ஸும் சார்மிங்கா இருக்கும். போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு பெஸ்டா இருக்கும். நீங்க புதுசா சேனல் ஆரம்பிக்கிறீங்கன்னா ஜூம் H1N அதை வாங்கி யூஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு ஸ்டுடியோ குவாலிட்டி அவுட்புட் கிடைக்கும் உங்களுக்கு அந்த ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல. அடுத்தது கண்டென்ட் ஐடியா. இவருக்கு கண்டென்ட்க்கு பஞ்சமே இருக்காது, ஏன்னா அவர் சில வெஸ்டர்ன் யூடியூபர்ஸை தொடர்ந்து பயங்கரமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அது போக யூடியூபர்ஸ்க்கு PC பில்ட் பண்ணி கொடுக்கறதே ஒரு கண்டென்ட்டை போட்டுருவாரு. அடுத்தது ஸ்கிரிப்ட். ஸ்கிரிப்ட் எல்லாம் நந்த ப்ரோக்கு சொல்லியா தரணும், பேச ஆரம்பிச்சா பேசிட்டே இருப்பாரு. இவரோட கன்சிஸ்டன்சி தான் இந்த அளவுக்கு க்ரோத் பண்ண வச்சது. நீங்க சேனல் ரன் பண்ணாலும் கன்சிஸ்டன்சி டெவலப்மெண்ட்டையும் விட்டுறக்கூடாது. முக்கியமானது மறந்துட்டேன் பாருங்க, திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை CDKOffer.com. இப்போ நீங்க ஒரு சேனல் ரன் பண்ணாலும் இந்த மாதிரி அப்ளிகேட் கமிஷன் பெஸ்டா கொடுக்குற ஏதாவது கம்பெனியை லிங்க் பண்ணிக்கலாம். இது மூலம் அப்ளிகேட் கமிஷனும் வரும். A2D சேனல் பாக்குறது 40% மேல டீனேஜர்ஸ் மக்கள் தான். அப்போ கேம்ஸ் OS தேவைப்படுறவங்க வாங்கிடுவாங்கல்ல, அதுக்காக தான். மானிட்டைசேஷன். மானிட்டைசேஷன்ல நிறைய ஏர்னிங் ட்ரிக்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் YPP, அதாவது யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம். ஆடியன்ஸ் ஆட்ஸ் பார்த்தா ஜென்ரேட் ஆகிற மணி. நான் எதுக்கு இதை பத்தி பேசுறேன்னா, இது என்னோட ஃபர்ஸ்ட் சேனல் கிடையாது, என்னோடது இங்கிலீஷ் சேனல். CPM RPM வேற மாதிரி இருக்கும். பட் ரீஜனல் சேனல்ஸ்க்குலாம் அந்த அளவுக்கு பெரிய வருமானம்லாம் வராது. என்னோட கால்குலேஷன் படி பார்த்தா ஒரு 3-5 lakhs பிளஸ் வரையும் ஏர்னிங் பொட்டன்ஷியல் இருக்கு இந்த சேனலுக்கு. அப்புறம் ப்ராடக்ட் செல்லிங், மெம்பர்ஷிப், யூடியூப் சூப்பர் தேங்க்ஸ், அஃபிலியேட் கமிஷன், அது தனி வருமானம். அது போக மெயின் பிசினஸ். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் நந்தா அண்ட் A2d டீம். ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ், ஒரு யூடியூப் சேனல் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி கன்சிஸ்டன்சி, எஜுகேஷன், என்டர்டைன்மெண்ட், இது மூணுமே கரெக்டாக அந்த பாதையில் போகணும் அப்படிங்கிறத நம்ம இந்த இதில் கற்றுக்கிட்டோம். அடுத்து ஒரு கிரியேட்டரோட நம்ம பார்க்கலாம். அன்டில் தென், பை.